ஒரு வரலாறு நான்காவது பாடமாக அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்கள் இந்த பாடப்பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போறோம். அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்கள் இந்த அறிவு வளர்ச்சி சமூக அரசியல் மாற்றங்கள் எந்த நூற்றாண்டு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு. கிமு ஆறாம் நூற்றாண்டு, இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டு தான் மாபெரும் அரசியல் மாற்றங்கள், வணிகம், நகரமயம் போன்றவை என்ன பண்ணது காணப்பட்டது. அந்த அந்த ஒரு காலகட்டங்களில் தான் புத்தர், மகாவீரர் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் என்ன பண்ணாங்க தோன்றினார்கள். மாபெரும் சிந்தனையாளர் என்ன பண்ணாங்க தோன்றினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரசீகத்தில் ஜொராஸ்டிரம், சீனாவில் கன்ஃபூசியஸ் போன்ற சிந்தனை மாபெரும் சிந்தனையாளர்கள் தோன்றிய நூற்றாண்டு தான் கிமு ஆறாம் நூற்றாண்டு. இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டு ஒரு உலக அளவிய அறிவியல் வளர்ச்சி நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்றது. உலக அளவிய அறிவியல் வளர்ச்சி நூற்றாண்டு என்று என்ன பண்ணது சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டுல நம்ம யாருக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபூசியஸும் தாவோசியஸும். கன்ஃபூசியஸ் சீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம். அதே போல தாவோசிசம் இவர் யாரு லாவோசே. இந்த கன்ஃபூசியஸை தோற்றுவிக்க யாரு கன்ஃபூசியஸ். அதே போல தாவோசிசம் தோற்றுவிக்க யாரு லாவோசே. இவங்க ரெண்டு பேரும் மாபெரும் சிந்தனையாளர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள். இவர்கள் சீனாவில் இருந்தது பிறகு இவர்களுக்கு கோவில்கள் என்ன பண்ணது கட்டப்பட்டது. இவர்கள் பேசிய தத்துவங்கள் அனைத்துமே மக்களுக்கு என்ன பண்ணது போதிக்கப்பட்டது. மக்களுக்கு என்ன பண்ணது போதிக்கப்பட்டது. அந்த ஒரு காலகட்டங்களில் கன்ஃபூசியஸ் அந்த சீன மக்களுக்கு என்ன தத்துவங்களை என்ன சொன்னாங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, கன்ஃபூசியஸ் கிமு 551 என்ன பண்ணார் பிறந்தார். சீனாவில் ஹான்லூன் மாகாணத்தில் என்ன பிறந்தார் கன்ஃபூசியஸ் கிமு 551 சீனாவில் உள்ள ஹான்லூன் மாகாணத்தில் என்ன பிறந்தார். அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே வரலாறு, கவிதை, தத்துவம், இசை போன்ற பாடங்களில் சிறப்பு பெற்றவராக என்ன காணப்பட்டார். சிறப்பு பெற்றவராக என்ன காணப்பட்டார். அதை தொடர்ந்து அவருடைய முக்கிய படைப்புகள் 5 சொல்றாங்க. யாரோட முக்கிய படைப்புகள் 5? கன்ஃபூசியஸினுடைய முக்கிய படைப்புகள் 5. 1, ஆவண நூல். ஒன்னு ஆவண நூல். 2, இசைப்பாடல் நூல். இசைப்பாடல் நூல். 3, மாற்றம் குறித்த நூல். மாற்றம் குறித்த நூல். 4, இளவேணில் இலையுதிர் காலம். இளவேணில் இலையுதிர் காலம். 5, வரலாற்று நூல். 5 என்னது வரலாற்று நூல். அப்ப இந்த ஆவண நூல் என்ன சொல்கின்றது கன்ஃபூசியஸுடைய ஆவண நூல் என்ன சொல்றதுன்னா இது மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் ஆவண கோட்பாடு. இது மனித சமூகத்தை ஆவண கோட்பாடு. 2, இசைப்பாடல் நூல் ஒழுக்க நெறிமுறைகளை பாடல் வழிமுறையில் கூறுகிறது. ஒழுக்க நெறிமுறைகளை பாடல் வழிமுறை என்ன பண்ணது கூறுகின்றது. 3, மாற்றம் குறித்த நூல். 3வது என்னது மாற்றம் குறித்த நூல். இந்த மாற்றம் குறித்த நூல் என்ன சொல்றா மெய்ப்பொருளை பற்றி என்ன பண்ணது சொல்லப்படுகின்றது. மெய்ப்பொருளை பற்றி என்ன பண்ணுறது சொல்லப்படுகின்றது. 4, இளவேணில் இலையுதிர் காலம். இளவேணில் இலையுதிர் காலம் அரசியல் ஒழுக்க நெறிமுறை
சமூக அரசியல் மாற்றங்களும் கிமு 6